ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ಇಯವಯ್ಯ ರಾಮ, 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 ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ಇಯವಯ್ಯ ರಾಮ. ಆ ಕೋಲು ಇಯವಯ್ಯ ರಾಮ, ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ಇಯವಯ್ಯ ರಾಮ. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். ராகம் 16 பாடல் 100 அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நம்ம நூற்றுக்கணக்கான பாடல்களை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். நிறைய ஸ்பெஷல் எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். வைகாசி விசாகமாகட்டும், அதுபோல் பண்டிகைகள் என்ன இருந்தாலும் ராமநவமி பார்த்தோம். இன்ஃபேக்ட் எஸ்பிபி சார் ஸ்பெஷல் எபிசோட் பார்த்தோம், ராஜா சார் ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய எபிசோட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் இந்த வாரம் மீண்டும் அழகான ஒரு ராகத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். நிஜமாவே அழகு அப்படின்னா இந்த ராகத்தோட பேரை வச்சே நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு அழகான ஒரு ராகம், எல்லாருடைய மனசையும் தொட்ட ஒரு ராகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகத்தின் பெயர் வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ராகம் கேட்கும் பொழுது நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ ஏதோ இந்த மாதிரி ஒரு ராகம் கேட்டதுன்னா இந்த ராகம் நின்று கேட்டுட்டு போவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு ராகம், மனசில் ரொம்ப ஈஸியாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராகம் இது. இந்த ராகத்தின் பெயர் ஹம்சநாதம் அப்படின்னு பேர். ஹம்சம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அன்னப்பக்ஷி பறவையை ஹம்சம்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் ஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா கால் ஆஃப் த ஸ்வான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது அன்னப்பக்ஷியினுடைய நாதம், அதான் ஹம்சநாதம் அப்படிங்கிற இந்த ராகம். எல்லா பறவைகளுக்கும் இந்த அன்னப்பறவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அன்னப்பறவையினுடைய குணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம லைஃப்பில் வாழணும்னா அன்னப்பக்ஷி மாதிரி ஒரு குணத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த பறவையாலேயும் முடியாத ஒரு விஷயம் இந்த அன்னப்பறவையால் முடியும். அது என்ன? பால் தண்ணி ரெண்டும் இருக்குன்னா அதால் தண்ணியும் பாலையும் தனித்தனியாக பிரிக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த அன்னப்பறவையின் பெயரை கொண்ட இந்த ராகமும் அவ்வளவு தூய்மையான ஒரு ராகம். உண்மையிலேயே மற்ற நிறைய ராகங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த ராகங்கள் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகளை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். சிலது வயிற்று வலியை குணப்படுத்தினது, சிலது பிபி, அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். அந்த விதத்தில் இந்த ராகம் இருக்கே, இது மனவியாதியை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ராகம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்பிரிச்சுவல் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துண்டா அதற்கு ரொம்ப உகந்த ராகமாக இருக்கக்கூடியது இந்த ராகம். மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிக்கிற சக்தி இந்த ராகத்துக்கு உண்டு. முதல்ல நம்ம இன்றைக்கி பார்த்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. இந்த பண்டு ரீதி கோலு அப்படிங்கிறது சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அவருடைய கம்போசிஷன் தான். இந்த ஹம்சநாதம் ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹம்சநாத ராகத்தில் எத்தனையோ சினிமா பாடல்கள் எல்லாமும் உண்டு. பழைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல் கம்போசிஷன் ஒன்று இருக்குது கர்ணன் அப்படிங்கிற படத்தில். இந்த கர்ணன் படத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா,
அதில் வர பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் ராகாவோடு ஒப்பிட்டு இருக்கிற மாதிரி ராகங்களாக எடுத்திருப்பாங்க. எல்லா ராகமுமே அப்படி தான், அதாவது சவுத் அண்ட் நார்த் ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ராகங்களாக எடுத்திருப்பாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளமாகட்டும், என்னுயிர் தோழியாகட்டும், இது எல்லாமே சவுத்லேயும் யூஸ் பண்ணுறது, அதே சமயம் ஹிந்துஸ்தானியிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ராகங்கள். அப்படி இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடல் வந்து இந்த ஹம்சநாதம் தான், ஆனால் பக்கா ஹம்சநாதம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஹம்சநாதத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியது சுத்திசாரங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ராகத்தில் இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே தரவும் பெறவும் உதவட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசிஷன். இன்னும் இந்த ஹம்சநாதம் ஒரு சுத்சாரங் அப்படிங்கிற ராகத்தில் நிறைய அழகழகான பாடல்கள் இருக்குது, எல்லாத்தையும் நாம் வரும் பகுதியில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.